கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷ் ஹேசலோட ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சிஎஸ்கே டீம் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யார் என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்ன்றது பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்ன்றது பண்ணிக்கோங்க. எஸ் கைஸ், ஜோஷ் ஹேசல்வுட் ஸோ அவர் வந்து ஐபிஎல்லேருந்து புல் அவுட்ன்றது ஆயிருந்தார். அந்த பயோ பபுள் ரூல்ஸ்னால அவரால் முடியலப்பா, நான் வந்து விலகிக்கிறேன்றது விளங்கியிருந்தார். ஸோ இந்த வருஷம் வந்து அவர் ரொம்பவே ஒரு நல்ல கீ பிளேயராக இருந்திருப்பார் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆடக்கூடிய மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா மும்பையில் ஆட போகிறாங்க. ஸோ வாங்கடே பேச்சுன்றது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கான பேச். அவர் வெளில போனோன்னே யாருப்பா வருவா, அவரோட ரிப்ளேஸ்மெண்ட் அவர் வருவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களான்னு கேட்டுருந்தார். நிறைய பேருக்கு இப்போ ஒரு பதில் கிடச்சிருக்கு. இது வந்து சிஎஸ்கேவே அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து ரிவீல்ன்றது பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன். ஸோ இவர் தான், இவரும் ஒரு ஆஸ்திரேலியன் தான். என்ன ஒன்றுனா இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் போடுவார், போடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்க்காகவும் விளையாடி இருக்கார் ஐபிஎல்ல. ஸோ அதனால் இவர் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மேட்சஸில் வந்து மும்பை பிச்சினால அவருக்கு வந்து இந்த பிச் கண்டிஷன்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஏழு நாள் குவாரண்டைனை முடிச்சுட்டு வரும்போது அவர் கடைசி ஃபியூ மேட்சஸ் தான் இருப்பார் வாங்கடே ஸ்டேடியமில் ஆடும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இவர் தேவையாப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து தேவை தான். ஸோ யூஸ் ஆவார் சிஎஸ்கே. பெங்களூர்லலாம் மேட்ச் நடக்கவும் நல்லாவே யூஸ் ஆகுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து நல்ல பிக் தான். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க ஹேசல்வுட்டுக்கான ரிப்ளேஸ்மெண்ட். பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் வந்து எப்போ கேம்பில் ஜாயின் பண்ணுறாரு, எப்போ மேட்ச் டைம் கிடைக்குதா இல்லையான்றத. ஸோ இன்னிலேருந்து ஐபிஎல் வர ஸ்டார்ட் ஆக போது எல்லோரும் செம்ம எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே வர்சஸ் டிசி வந்து மேட்சை ஆட போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி கேட்காதீங்க ப்ரோ நாளைக்கு மேட்ச்சில் இவர் ஆடுவார்னு. இல்லை இல்லை இல்லை, அவர் வந்து செவன் டேஸ் மேண்டேட்டரி குவாரண்டைன்ன்றது முடிக்கணும். அது முடித்தாதான் அவரால் வந்து விளையாட முடியும். ஸோ அது வரைக்கும் பிராவோ சாம் கரன் இவங்களெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க நம்ம சிஎஸ்கே. ஓகே கைஸ், பார்ப்போம் இவர் வந்து நம்ம சிஎஸ்கேல ஜொலிக்கிறாரா இல்லையான்றதை, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றதை. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கான ரிப்ளேஸ்மெண்ட் இவர் எடுத்துருக்கிறது கரெக்டாக இல்லையான்றதை, நல்லா பண்ணுவாரான்றதையும் கமெண்ட்டில் வியூ பண்ணுங்கள். வேறு ஒரு புது கண்டெண்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ்.